மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றி 3,650 சிறந்த மருத்துவர்களை உருவாக்கி சாதனை படைத்த நமது விஷன் நீட் அகாடமியின் புதிய கிளை தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நிறுவப்பட்டுள்ளது. ராசிபுரத்தில் மாணவர்களுக்கான ஹாஸ்டல் வசதியும் ஹொசூரில் மாணவிகளுக்கான ஹாஸ்டல் வசதியும் உண்டு. இந்திய மருத்துவ கவுன்சில் மற்றும் மாநில அரசின் வழிகாட்டுதலின்படி கோவிட்-19 எதிரான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும். ஹலோ மைடிய கிரிக்கெட் ஃபார் யுவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, சிஎஸ்கே சாம்பியன் ஆயிட்டாங்க, அதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிடுங்க. ஓகே, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன அப்படின்னா, சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த ஒரு கப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எமோஷ்னலாகவும் ரொம்ப ஒரு மாதிரி வந்து க்ளோஸ்டாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, 2018 சிஎஸ்கே கம்பேக் கொடுத்தப்போ யாருமே எதிர்பார்க்கல சிஎஸ்கே அந்த வருஷம் கப் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, டாடிஸ் ஆர்மி அண்ட் 30 வயசுக்கு மேல உள்ளவங்களை எடுத்து வச்சிருக்காங்க, இவங்களை வச்சு எப்படி கப் அடிக்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்போ 2018 கப் அடிச்சு கொடுத்தாரு தோனி. 2019 வந்து கண்டிப்பா கப் அடிக்கணும் அப்படின்னு நினைச்சப்போ ஃபைனல் வரைக்கும் வந்து ஒரு ரன் வித்தியாசத்துல மும்பை கிட்ட வந்து சிஎஸ்கே தோத்தாங்க. அது மறக்கவே முடியாது. ஷேன் வாட்சன் அதுல அவர் காலில் அடிபட்டு பாத்தீங்க அப்படின்னா ரத்தத்தோட விளையாண்டுட்டு இருந்தாரு. எப்பா என்ன ஒரு மேட்ச் பாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு ரன் அந்த ஷர்துல் தகூர் அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து ஏங்கிட்டு இருந்தோம். அதற்கு அடுத்தபடியா 2020 யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பிளே ஆஃப்ஸ் கூட வராம ஃபர்ஸ்ட் டைம் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து வெளியில போனாங்க. நிறைய அவங்களை ட்ரோல் பண்ணாங்க, இதெல்லாம் ஒரு டீமான்னு கேட்டாங்க, தோனி அவ்வளவுதான் விளையிற வேண்டிதான் ஐபிஎல் விட்டு, இதுக்கப்புறம் அவர் எதுக்கு இருக்காரு, யங் பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேசினாங்க. பட் போறதுக்கு முன்னாடி அந்த கடைசி 3 மேட்ச் நாங்க எப்படி அடுத்த வருஷம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசர் மாதிரி ஒன்னு காட்டிட்டு போனாங்க. எஸ் பஞ்சாப் கூட வின்னு, கேகேஆர் கூட வின்னு, ஆர்சிபி கூட வின்னு, அந்த 3 மேட்ச்லயுமே ஒரு யங் டேலண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாப்ல, அதுதான் நம்ம ருத்ராஜ் ஜெய்க்வாட். அப்ப எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, அடுத்த வருஷம் ஐபிஎல் ரூல் பண்ண போறதே இந்த பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2021 ஐபிஎல் வந்து தொடங்க இருந்துச்சு. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சென்னை சூப்பர் கிங்ஸ்ல அவைலபிளா இருந்த எல்லா பிளேயர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா போய் பிராக்டிஸ் செஷன்ல ஈடுபட்டாங்க. ரொம்பவே பிராக்டிஸ் பண்ணாங்க, தங்களோட ஃபிட்னஸ்ல பயங்கரமா பிராக்டிஸ் செஷனை ஈடுபடுத்தினாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐபிஎல் தொடங்கிச்சு. நாங்க எங்க போன வருஷம் மிஸ் பண்ணமோ அதை இந்த வருஷம் திரும்பி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா செமையாக விளையாட ஆரம்பித்தாங்க. கண்டினியூஸாக வெற்றிகள். சுரேஷ் ரெய்னா 2020 ஐபிஎல்லேருந்து போனார் அவரோட பர்சனல் ரீசன்ஸ் காரணமாக. அவர் மறுபடியும் டீமுக்குள்ளே வந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய 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 ஆடானா டீமுக்கு வந்து இருந்துச்சு. அண்ட் புதுசாக 2 பிளேயர்ஸ் ராபின் உத்தப்பா அண்ட் மொயின் அலியை மட்டும் இந்த வாட்டி வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ பெருசாக வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க மொயின் அலியை வந்து மேலே அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொயின் அலி பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ரெய்னா விளையாண்டுட்டு இருக்க அந்த நம்பர் 3 பொசிஷன் அப்படிங்கிற பொசிஷனுக்குள்ளே வந்து வந்தார். ஸோ வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன விளையாடணுமோ இப்போ வரைக்கும் ஃபைனல் வரைக்குமே விளையாண்டு கொடுத்தாரு. எஸ் கடைசியாக நிறையா வெற்றிகள், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இடையில சில தோல்விகள். யுஏஇக்கு வரப்போகிறாங்கன்னோரையுமே வந்து யுஏஇ வந்து சிஎஸ்கேக்கு ஒத்துக்காதேங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. பட் யுஏஇயில் கண்டினியூவாக வெற்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஃபைனலுக்கு வந்து கப்பையை அடித்தாச்சு. ஸோ நிறையா எழுச்சிகள் வந்து இந்த 2021 ஐபிஎல்ல வந்து இருந்துச்சு. ஷர்துல் தகூர் அவரோட முக்கியமான ஒரு ஐபிஎல் அப்படின்னே வந்து சொல்லலாம். 2019 அவர் எதை விட்டாரோ அதை 2021 அவரே வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தி கேம் சேஞ்சர் ஆஃப் தி மேட்ச் வந்து நேற்று யார் அப்படின்னா ஷர்துல் தகூர். ஒரே ஓவரில் 2 முக்கியமான விக்கெட்டு, நிதிஷ் ராணா அண்ட் அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வெங்கடேஷ் ஐயர், அங்கேருந்து தான் மேட்ச் வந்து அப்படியே கைக்குள்ளே வந்துச்சு. அவரோட பர்த்டே வேற. ஸோ செமையான ஒரு விஷயம் தான் இது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ருத்ராஜ் ஜெய்க்வாட், ஆரஞ்சு கேப் ஹோல்டர். அவர் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஈவன் தோ ஃபஸ்ட்டில் நிறைய மேட்சஸ் அவர் ஃபெயில் ஆனார், உடனே எல்லாருமே ராபின் உத்தப்பாவை இறக்குங்க, அவர் சையத் முஸ்தகலியில் நல்லா ஃபார்மில் இருக்கார், ஜெகதீசனை ட்ரை பண்ணுங்க, அவரும் நல்லா சையத் முஸ்தகலியில் ஃபார்மில் இருக்காருன்னெலாம் வந்து சொல்லிட்டு இருந்தோம். பட் ஆனால் ருத்ராஜ் ஜெய்க்வாட் தான் இனிமே அப்படிங்கிற மாதிரி தோனி பிலீவ் பண்ணார். அந்த பிலீவுக்கு ஏற்ற மாதிரி வந்து நேற்று கப்பை வாங்கி கொடுத்துட்டாரு. அதே நேரத்தில் ஆரஞ்சு கேப் ஹோல்டர் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் ஜெய்க்வாட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ வேற லெவலான ஒரு டீம் எஃபர்ட் 2020 விட்டதை 2021 திருப்பி வந்து நாங்க சிஎஸ்கே பரம்பரைடா ரெங்க வாத்தியார் பேரண்ணான்னு சொல்லிட்டு காட்டிட்டு போயிட்டாங்க. எஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருந்த ஒரு கப் அப்படின்னே சொல்லலாம். எங்களுக்கு எப்படி கம்பேக் பண்ண தெரியும் அப்படிங்கறத வந்து தோனி போன வருஷம் சொன்னாரு, அதை இந்த வருஷம் நிறைவேற்றி காட்டிட்டாரு அப்படிங்கிறது தான் வந்து இதுல ஒரு சம மேட்ரு. ஸோ நீங்க சொல்லுங்க எந்த அளவுக்கு வந்து சிஎஸ்கேட இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி வித் அந்த கப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எமோஷனலா இருக்கு அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக் டிவி ஃபார் யூ. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல இருந்து உங்களை சந்திக்கிறேன். அனில் தன் பாய் ஃப்ரம் திஸ் விஜே மணி.